பூசம் அனுசம் உத்திரட்டாது, பூசம் அனுசம் உத்திரட்டாது. இல் மாந்தி பகவான் என்றால் எல்லாம் நினச்சிக்காதீங்க நட்சத்திரம் அப்படின்னு, சரிங்களா? இது வந்து மாந்தி பகவான் நிற்கக்கூடிய அதுக்கு, சரிங்களா? அனுஷம் விருச்சகம் இங்கே பாருங்க, இந்த கடகம் விருச்சகம் தனுசு பார்த்து சரி மீனம் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே நீர் ராசி, மூணுமே இங்கே பிறக்குது, இங்கே இறக்குது, இங்கே மீண்டும் மறுபிறவி 12, சரிங்களா? அதான் மோட்சம். நாலு தாயோட கருவறையில் தானே உருவாகுது, எட்டுங்கக்கூடிய எட்டாம் இடம் தானே ஆயில், 12 இடம் தான் மோட்சம். இதுதான் இந்த மூணுடைய நட்சத்திரம் பூசம் மனுஷ முத்திரம். அதாவது ஆல்ரெடி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கர்ம காரகன் அப்படின்னு சொல்கிறோம், ஆயில் காரகன் சொல்கிறோம். இந்த மூணு பேர்த்தோடைய நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் என்ன ஆயிலை பற்றின பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். என்ன கவலை? நம்ம எல்லாம் நம்ம கடமையை செஞ்சுருவோமா, நம்ம இதை செஞ்சுருவோமா, அதை செஞ்சுருவோமான்னு அந்த பயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் மாந்தினா தொழிலில் ஒரு பிரச்சனை எப்பவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். தொழில் சார்ந்த வழியில் ஒன்று வேலை இருந்தால் வேலையாட்கள் வரமாட்டாங்க, வேலையாட்கள் இருந்தால் வேலை இருக்காது. அந்த மாதிரி தொழிலில் அந்த மன உளைச்சலையும் தொழிலில் ஒரு நிம்மதியும் கொடுக்காது. மாந்தி பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த பாவத்தினுடைய தன்மையை பாதிப்பார். அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் சார்ந்த காரகங்கள் நமக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு, சரிங்களா? அடுத்தது கடகம் வந்து இங்கே சந்திரன் சனி, இங்கே வந்து செவ்வாய் சனி, இங்கே வந்து குரு சனி, சரி குரு சனி, ஆ நான் சனிபவன் இடத்துல தான் நிற்கிறாங்க. அப்போ இங்கே இந்த பூசம் பார்த்திங்க அப்படின்னா கடகம் சந்திரனும் சனியும் சம்மந்தப்படுறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க என்ன சம்மந்தப்பட்டதுங்க? நீர்நிலைகளில் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் யாரோ ஒருத்தர் போனது, அதே மாதிரி அவங்க அந்த நீரில் மூழ்கி இறந்துறது, இந்த மாதிரியான சாபங்கள். அதே மாதிரி சந்திரனாலே தாய், தாய்க்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை மறைத்தல், தாய்க்கு கொடுக்க வேண்டிய மோட்சத்தை கொடுக்கறதில்ல. அதாவது தாய்க்கு கர்மகாரியங்கள்லாம் பண்ணிடுவாங்க, மோட்சத்தை கொடுக்கறது எப்படி? அதாவது அவங்க இறந்தாங்கன்னா 16 வரைக்கும் இருந்து காரியம் செய்வாங்க. ஒவ்வொரு சமூகத்தில் 9 காரியம், 16 காரியம், 30 காரியம்னு சொல்லுவாங்க. ஆனால் 1 வரைக்கும் அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த தீட்டு இருக்கும். ஒரு தாய் தந்தை இறந்தால் 1 காலம் அவங்க மாதம் மாதம் அந்த தாயாருக்கோ தந்தையாருக்கோ போய் திதி கொடுத்துட்டுவாங்க. திதி மீன்ஸ் அவங்களுக்கு எள்ளு தண்ணியும் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு 12 வரக்கூடிய திதியில் அவங்க முழுமையாக அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கணும். இது கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வரும், அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. என்ன இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்காது, தொழில் இருக்கும் ஆனால் என்ன இருக்காதுங்க, நிம்மதி இருக்காது. அப்போ அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன்னா வீடு, சந்திரன்னா அந்த வீட்டில் வாழக்கூடியவங்க, இந்த ரெண்டையும் நமக்கு பாதிப்பை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த விருச்சகம் செவ்வாய் பிளஸ் சனி, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்ணில் வந்து அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க, தெரியுங்களா? இந்த மாதிரியான சாபங்களை பெற்ற அந்த பூர்வீக பூமி, அந்த முன்னோர்களுடைய அந்த பூமி, அந்த சொத்து, அந்த சொத்து தான் இவங்களுக்கு அமையும். போய் வாங்கிடுவாங்க, ஏன்னா நம்ம முற்பிறவியில் நம்ம முன்னோர்கள் வழியிலையோ நம்மளோ ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தரை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த அடக்கம் பண்ணியிருப்போம், அதனால் ஏதாவது கொலை செய்து, சரிங்களா? அப்போ சகோதர வழியில் அவங்களுக்கு சரியான கர்மகாரியங்கள் செய்யாமல் சகோதரனுக்கு தர வேண்டிய சொத்தை சரியாக கொடுக்காம, சனினாலே சொத்து தான், சொத்தை கொடுக்காம அவங்கள நம்ம அந்த நிந்தனை செய்ததோ அல்லது அவமதித்ததோ அல்லது நம்ம கொலை கூட செஞ்சுருக்கலாம், அது மாதிரியான விஷயங்கள். நம்ம போய் ஒரு இடத்துல பூமி வாங்கினா அந்த பூமி இறப்பு சாபம் பெற்ற பூமியாக தான் இருக்கும். நிறையா சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்குதுதான் வாங்கினேன், அந்த வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் எனக்கு அப்படி ஒரு நிம்மதி இல்லாமல் போச்சு, இந்த வீட்டில் படுத்தாலே கெட்ட கெட்ட சொப்பனம் வருது, அதே மாதிரி ஒரு மரண பயத்தை தூண்டுது அப்படிங்கிறது எல்லாமே இதுதான், சரிங்களா? அடுத்தது குரு சனி. இப்போ குரு அப்படின்னாலே நமக்கு என்னென்னா நம்ம முன்னோர்கள், அதே மாதிரி குழந்தைங்க, அதே மாதிரி மூத்த தலைமுறை குருவாக இருக்கக்கூடியவர்கள், பசு. ஏன்னா குருனா நமக்கு பசு. அடுத்தது யானை.
கஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை. அப்போ இந்த குருனாலே வந்து நமக்கு யானை. யானையை வந்து இந்த யானை பாகனெல்லாம் பார்த்திங்கன்னா யானையை கஷ்டப்படுத்துவாங்க, அடிப்பாங்க. ஏன்னா அது வாட்டுக்கு நம்ம காட்டில் தெரிஞ்சிட்டு இருக்கிறத பிடிச்சிட்டு வந்து நம்ம சுயநலத்துக்கு அதை வச்சு என்ன பண்ணுறோம், கையேந்து வைக்கிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த பிறவியில் நமக்கு சாபமாக வந்தே தீரும். தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாதுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தினாலும் கூட அதை அடிக்கிறதோ அதை துன்புறுத்துறதோ அதுக்கு உணவு கொடுக்காமல் கஷ்டப்படுத்துறதோ வேண்டாம். இப்போ பசுமாடு வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு சரியாக பராமரிக்க முடிஞ்சால் வாங்கி வளர்த்துங்க, பராமரிக்க முடியலன்னா கண்டிப்பாக செய்யவே வேண்டாம். அதை பராமரிக்க முடியாமல் அதனால் ஏற்பட்ட சாபங்கள் இந்த மாதிரி இந்த மீனத்தில் வந்து அது அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்காத இந்த சாபம், சரிங்களா? இதெல்லாமே வரக்கூடியது தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் இந்த கிரகங்கள், அதாவது மாந்தி பகவான் என்ற ஏற்படக்கூடிய ஒரு சாபங்கள், சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு உண்டான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கன்னா ஆயுள்யம் இருக்கு போல இருக்கு. புனர்பூசம் பிசா பூசம் முடிஞ்சு ஆயுள்யம் இருக்குல்ல, இன்னொரு நட்சத்திரம். ஆமாம், புதன் இருக்கு, புதன் மட்டும் இருக்கலாம். அப்போ பூசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்பாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் கூர்ம அவதார பெருமாள், கூர்ம அவதார பெருமாள். இப்போ 4:30 ஏஜ் சொன்னது இல்லை. ஓகே, கூர்ம அவதார பெருமாள். அடுத்தது அனுஷம். அனுஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி பக்கத்தில் சூரக்குடி சிவன். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அது என்னென்னா நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டேன்னா நிறையா அது அப்படியே ஃப்ளோவாக வந்துடுது, சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மையூரில் பிறவி மருந்தீஸ்வரர், திருவான்மையூரில் மருந்தீஸ்வரர் ஆலயம், சரிங்களா? இதுதான் இந்த பூச மனுஷம் உத்திரட்டாதிக்கு. அடுத்தது ஆயில்யம் கேட்டேன் தேவை அதான்.